தமிழ் சினிமா மலையாள சினிமான்னு சொல்லி ரெண்டு மொழி திரைப்படங்கள்லையும் நடிச்சு மக்கள் மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியவர் தான் ஃபகத் ஃபாசில். இப்படி இருக்கும்போது ஃபகத் ஃபாசில் இப்ப ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய விபத்துல சிக்கியிருக்காரு. அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபகத் ஃபாசிலை பொறுத்த வரைக்கும் மலையாள சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இவரோட நடிப்பை பார்த்து இவருக்கு அங்கே தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். மலையாள சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாலையும் குறிப்பாக சூப்பர் டிலக்ஸ் அப்புறம் வேலைக்காரன் இது மாதிரி திரைப்படங்களில் அவரோட யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த ரெண்டு படங்கள் நடித்தது மூலயமா தமிழ் சினிமா ரசிகர் மத்தியிலையும் ஃபகத் ஃபாசில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. இந்த நிலையில ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. ஃபகத் ஃபாசிலை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை வளம் வந்துட்டு இருந்த நஸ்ரி அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனத்தையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஃபகத் ஃபாசில் இப்போ நயன்தாரா கூட சேர்ந்து ஒரு மலையாள திரைப்படத்தில் நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. இவருக்கு அடிபட்டதுக்கு அப்புறமா அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. உடனடியாக ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த விபத்தில் ஃபகத் ஃபாசிலுக்கு மூக்கு அப்புறம் முகம் ஃபுல்லாக காயங்கள் ஏற்பட்டிருக்குதான். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. எர்ணாகுளம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்போ ஃபகத் ஃபாசில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ தகவல் வெளி வந்திருக்குது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அவரோட மனைவி நஸ்ரியா அப்புறம் மலையாள சினிமா ரசிகர்கள்னு சொல்லி இது மாதிரி பல பேர் இப்போ சோகத்தை இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவரோட நடிப்புக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் மலையாள சினிமாவில் உருவாக்கி வச்சிருக்காரு. நடிப்போட அரக்கன்னு பேர் வாங்கிக்கூடிய ஃபகத் ஃபாசில் எந்த ரோல் கொடுத்தாலும் அதை கன கச்சிதமாக நடிச்சு முடிக்கக்கூடியவர். இவரோட நடிப்பை தமிழில் நடித்த ரெண்டு படங்களையே பார்த்துருப்போம். இந்த நிலையில் இவருக்கு திடீர்னு விபத்து ஏற்பட்ட விஷயம் ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இதை பற்றி ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் நல்லா தான் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருந்தாரு, இவர் மாடியில் என்ன ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கும்போது மாடியோட சுவர் இடிஞ்சு விழுந்ததால் இவரும் கீழே விழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியும் அதனால தான் ஒரு விபத்துக்குள்ளாயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த விதமான அடிப்படலை அப்படின்னு சொன்னாலும் கூட முகம் அப்புறம் மூக்கில் பயங்கரமாக அடிபட்டிருக்குது. ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முகம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஃபகத் ஃபாசிலுக்கு அவரோட முகத்தில் காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இங்கே ரசிகர் மத்தியிலையும் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. இதை பற்றி படக்குழு பேசும்போது கூட நாங்கள் எப்போவுமே எல்லா விஷயங்களுமே சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவோம், ஆனால் நம்மளையும் எதிர்பாராத விதமாக நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தரப்பில் சில வருத்தங்களையும் தெரிவிச்சிருக்காங்களாம். இப்போ விபத்து ஏற்பட்டு படுகாயம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து வர்றதால அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு அவர் ஷூட்டிங்கில் கலந்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு ஒரு வாரத்துக்கு ஓய்வு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் இதுவரைக்கும் தகவல் வெளி வந்திருக்குது. அதே சமயம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா வேலைக்காரன் திரைப்படத்தில் ஏற்பட்ட நட்பு ரீதியாக சிவகார்த்திகேயன் அவர்கள் பர்சனலாக ஃபகத் ஃபாசில் கான்டாக்ட் பண்ணி அவரோட உடல்நிலையை பற்றி கேட்டு தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கமும் தகவல் பரவி வந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.